ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அனைவராலும் இதை கேட்க முடியாது என் செல்லமே. யாருடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறதோ அவர்களால் மட்டுமே இதை பார்க்க முடியும், இதை கேட்க முடியும். என் செல்லப்பிள்ளை, நீ போராடி போராடி ஓ நீ ஓய்ந்து விட்டதாக நினைக்கிறாய். பயப்பட வேண்டாம், தனியாக இருக்கிறாய் என்றுதான் உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். தனியாக இருக்கிறேன் என்று யார் உன்னிடம் சொன்னது? உன் மனதில்தான் இந்த சாயப்பா குடியிருக்கிறேன் அல்லவா. உன் மனதில் உள்ள அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் இந்த சாயப்பா தெரிந்துதான் வைத்திருக்கிறேன். உனக்காக எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறேன். ஆம் செல்லமே, ஒரு விஷயத்துக்காக போராடுகிறாய். முடிந்தவரை, உன்னால் முடியும் வரை, உன்னால் முடியும் என்று நினைத்து நினைத்து போராடு. ஆனால் காரணங்கள் தெரியாமலேயே அந்த விஷயத்தில் நீ சோர்வை சந்தித்து இருக்கிறாய். இதுதானே உன் மனதில் உள்ள கவலை? புலம்பாதை புலம்புவதால் எதுவும் மாறப்போவதில்லை. இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை கொடுக்க முடியும் என்று யோசனை செய். அப்படி யோசனை செய்து கொண்டிருக்கிறாய். ஏன் நீ தனியாக நிற்பது போல் உணர்ந்து கொண்டிருக்கிறாய்? ஏதோ ஒன்று உன் உழைப்பை உயர விடாமல் தடுக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு நான் இருக்கிறேன் என்றும், உனக்காக உன் சுமைகளை நான் சுமக்கப் போகிறேன், மனதை பூ போன்று மென்மையாக வைத்துக்கொள், எதுவுமே பாதிக்காத அளவிற்கு உன் மனதை திடகாத்திரமாக வைத்துக்கொள். மாறுதல்களுக்கான நடைமுறைகள் எல்லாம் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்வில் என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்காக நிறைய உள்ளது. அதை நிறைய கிடைக்கச் செய்வேன். எனவே என் செல்ல பிள்ளை, நீ என்றும் கவலைப்படக்கூடாது. உன் முயற்சி வெற்றியை நிச்சயமாக அடையும். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன் சாயப்பா நீ எப்படி என அறிந்து விடுவேன். இப்பொழுது இருக்கும் கஷ்ட நிலை மாறும், கடந்து போவதுதானே வாழ்க்கை. இந்த காலகட்டத்தில் எத்தனையோ நல்லவர்களை சந்தித்திருப்போம், பார்த்திருப்போம். இதெல்லாம் நாம் பார்த்து பழகிறதுனால நல்லதானா? மன அழுத்தத்தினால வந்து மாட்டிக்கொள்கிறோம். மனம் உருகி பிரார்த்தனை பண்ணுறோம். மனம் நிறைய ஆசையை வைத்து கொண்டு உன் பாரத்தை என்மேல் வைத்து விடு. என் மீது நீ உன் பார்வையை என்மேல் வைத்து விடு. என் மீது உன் பார்வையை திருப்பு. என்னையே தியானி, நிச்சயம் உனக்கு இந்த சாயப்பா நல்லதொரு பதிலை தருவேன். யார் என்னை மனதில் நிரந்தரமானவர்களாக வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடன் அவர்கள் மனதிலும் இருப்பிடத்திலும் நிலையாய் நிலைத்து நிற்பேன் இந்த சாயப்பா. பிறகு உன்னை தாங்கி பிடிப்பேன், துணையாக இருப்பேன், தூணாக இருப்பேன். யார் என்னை அன்புடன் சாயப்பா என்று அழைக்கிறார்களோ அவர்களிடம் தாமதமின்றி சென்று விடுவேன். இப்பொழுது புரிகிறதா? என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் உள்ளதையும் இழந்து விடுவாய். என் கண்கள் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்க முடியாது. நீ இருப்பதை மட்டும் வைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் பெற்று விடுவாய். இருப்பது போதும் சாயப்பா, எனக்கு உள்ளது போதும், இதை யாரிடமும் நான் தவற விட மாட்டேன். அப்படி என்று நினைத்தாலே உனக்கானது நீ இழந்ததையும் உன்னிடம் வந்து சேர்த்து விடுவேன். இந்த சாயப்பா விரும்பும் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? நம்பிக்கை, பொறுமை. எவருக்கெல்லாம் இவைகள் எல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த சாயப்பா நான் குடியிருப்பேன். வாழ்க்கையில் போராடும் குணத்தை என்றும் விட்டுவிடாதே. போராட்டமே வாழ்க்கை. நீ உயரப்போகிறாய், அதனால்தான் இவ்வளவு துன்பங்களையும் சந்திக்கின்றாய். ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்ல மனதுடன் வாழ்ந்து வார். சுமைகள் எல்லாம் விலகி ஓடிவிடும். ஏன் இப்படி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? கவலைப்பட்டால் மன நிம்மதி கிடைக்காது. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று உனக்கு ஏன் தெரிய மாட்டேங்கிறது? உன்னை யார் ஒதுக்கினாலும் கவலைப்படாதே. உன் அனைத்து கனவுகளும் நிஜமாகும். என்னுடைய கணிப்பு உனக்கானது. பாரத்தை முதலில் இறக்கி வை, சந்தோஷமாக இரு. கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து உனக்கான நல்ல நேரம் துவங்கி விட்டது என் செல்லமே. இதோ நீ தேடிய அழகான வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய முழு அன்பையும் இனி உனக்கு மட்டுமே தான் நான் சாயப்பா தரப்போகிறேன்.
ஏனென்றால் சாயப்பா என்றும் உன்னை கைவிட மாட்டேன். என்னுடைய ஆசையால் நீ எப்போதும் சந்தோஷமாக வாழ்வாய் என்று நான் உன்னிடம் வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? உன் சாயப்பா உன் பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராடுவேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். என்னுடைய இந்த வாக்கு என்றும் பொய்யாகாது. கஷ்டத்தின் முடிவில் சந்தோஷம்தான் ஆரம்பமாகும். உன் வீட்டில் இன்று நீ ஏற்றும் விளக்கில் ஒளியாக உன் சாயப்பா நான் இருப்பேன். கவலைப்படாதே. உனக்கு நான் மட்டும்தான் நிரந்தரம் என்பதை மறந்து விட்டு விட்டாய். அப்படி மறந்ததனால்தான் நீ அதிகமாக கோபமும் உனக்கான பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. யாரிடமும் கோபப்பட்டு பேச வேண்டாம், அதிகாரமாக பேச வேண்டாம், ஆணவகமாக பேச வேண்டாம். அன்புடன் பேசு, ஆர்வமாக பேசு, கனிவாக பேசு என் செல்லமே. வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் மூன்று பேரை மட்டும் மறக்கவே கூடாது. அது யார் யார் எல்லாம் தெரியுமா? கஷ்டத்தில் உதவுபவன், கஷ்டத்தை உணராதவன், கஷ்டத்தை உண்டாக்குபவன். இவர்களிடம் மதிப்பு இல்லை என்றாலும் விலகி நிற்பதே நல்லதுதான். ஆகவே யாரிடமும் உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இது. ஆகவே உன்னை தப்பாக நினைப்பவர்களுக்கு நீ செய்யும் எதுவுமே தவறாகத்தான் தெரியும். தவறையே செய்யாமல் வழியை அனுபவிக்கவும் வேண்டியிருக்கிறது. சில உறவுகளின் மீது அளவு கடந்த அன்பு வைத்தார். நிச்சயம் கூடிய விரைவில் பகைமைதான் உண்டாகும். ஆகவே தான் இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா? யாரிடமும் நெருங்கி அதிகமான அன்பை வைத்து விட வேண்டாம் என்றுதான் உன்னை சொல்கிறேன். நான் இருக்கிறேன் உன்னை தாங்க. நான் இருப்பதால் விழுந்து விடுவேன் என்று கவலைப்படாதே. நான் உன்னை தாங்கிக் கொள்வேன். உன்னை பக்கத்தில் இருந்து நான் பாதுகாத்து கொள்வேன், உன்னை பார்த்து கொள்வேன். ஏனென்றால் நான் இந்த சாயப்பா யாரிடமும் பாரபட்சம் இல்லாதது தான் என்னுடைய அன்பு. எல்லோருக்கும் சமமாகத்தான் செய்து வருகிறேன். இதோ எனது அருளால் வேண்டுதல் நிறைவேறி உன்னதமான உயர்வான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் என் செல்லமே. ஏனென்றால் இந்த பதிவினை எல்லோராலும் கேட்க முடியாது. நான் சொல்லும் வார்த்தைகளை யாருக்கு என்னுடைய அருள் கிடைக்கிறதோ அவருக்கு மட்டும்தான் இந்த பதிவு கேட்க முடியும். யாருடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறதோ அவர்களால் மட்டுமே தான் இந்த பதிவினை கேட்க முடியும். நான் சொன்னதை கேட்டுவிட்டாய் அல்லவா? உனக்கானது நிச்சயமாக அது ஆயிரம் மடங்காக பெருகி உன்னிடமே வந்து சேரும்பா. நீ இழந்ததை மட்டும் எண்ணி எண்ணி வருந்த வேண்டாம். உனக்காக நான் அள்ளித்தரப்போகிறேன். என்ன நினைக்கிறாயோ அதை நிரந்தரமாக வைத்து கொள்ள உனக்காக நான் என்னுடைய அருளை உனக்கு அருள்வாளித்து விட்டேன். கவலைப்படாதே. இதோ உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.